இன்றைய வாக்குத்தத்தம் யாத்திரை ஆகம புஸ்தகம் 33:22. நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மோசேக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கு தேவன் அவரை தம்முடைய கரத்தினால் மூடினாராம். தேவனுடைய கரம் அற்புதமானது, ஆச்சரியமானது, அதிசயங்களை செய்யக்கூடியது. அந்த மகிமையான கரத்தினால் தேவன் நம்மை மூடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே இந்த நாளில் உங்களை மூடுவாராம். தேவன் அப்படி தம்முடைய கரத்தினால் நம்மை மூடி மறைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மேலே உள்ள வசனம் 17 பார்க்கின்றோம். தேவனுடைய பார்வையிலே மோசேக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினாலே அந்த மனிதன் தேவனால் பாதுகாக்கப்படுகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த மனிதனுக்கு உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பாதுகாப்பை நாம் பெற்று அவருடைய பாதுகாப்போடு வாழ்வதற்கு தேவனே உமது கிருபையினால் இனி நிரப்பும் என்று நாம் ஜெபிப்போம். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாயிருப்பதாக. God bless you.